ஒருத்தன் செய்தி போட்டிருக்காங்க, நீங்க சிரிக்கிறதா சொல்லல, உண்மையிலே எழுதியிருக்காங்க, விஷச்சாராயம் குடித்தவர் உயிர் விழித்ததால் குடும்பமே சோகத்தில் மூழ்கியது. ஏன்னா என்னடா 10 லட்சம் செத்தா 10 லட்சம் கிடைக்கும்னு ஆவலா இருந்தவன் பொழைச்சுக்கிட்டான், அதனால சோகத்தில் மூழ்கிருச்சு குடும்பம்னு எழுதியிருக்கான். இவ்வளவு பெருமை மிக்க ஆட்சியாளர்கள் நம்முடைய ஆட்சியாளர்கள். பட்டுக்கோட்டை எங்கள் தாத்தாவின் பாட்டுக்கோட்டையாக இருந்த ஒரு மன்னது. தேனாறு பாயுது, பாலாறு பாயுது, மக்கள் வயிறுதான் காயுதுன்னாரு. ஒன்னா இருக்கணும், அதான் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தின ஒரு பெருந்தகை நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அவர்கள். நீங்க கவனிச்சுக்கணும், சாதி மத வேறுபாடுகள், பிறப்பின் அடிப்படையில் பேதம், இதையெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எவ்வளவு பேர் பாடிட்டாங்க, சாடிட்டாங்க. ஆனால் ரெண்டே வரியில யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான். பேச பக்கம் பக்கம் எல்லாம் எழுதுனா அதுக்கு முன்னாடி நம்ம உன்னோட பாட்டை இருக்கான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னா அடுத்த 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 பலாயிரம் 2000 ஆண்டுகள் கழித்து இன்னொரு தாத்தா வந்தா, அவன் போடுறான், யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான். காலமறிந்து கூவும் சேவல் கணக்கா கூவும் நிறுத்தாது, கூடையை குத்துக்கி கவுத்து போட்டாலும் நிறுத்தாது கூவும்டான்ட்டான். அப்படி காலமறிந்து கூவுகிற சேவலாக உங்கள் பிள்ளைகள் நாங்க கூவி கொண்டிருக்கோம். கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா போடுங்க, போட்டா போடுங்க, ஓட்டு போல என்ன போங்க. ஆனால் யாருமே இல்லை, இதை பேசவே இல்லை, இது சொல்லவே இல்லை, அப்படி யாருமே இனி சொல்ல முடியாது. திமுக விட்டால் அதிமுக தான், அதிமுக விட்டால் திமுக தான் என்று யாரும் இனி சொல்லக்கூடாது. வரலாறு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது, இரண்டு பேரையும் விடுங்கள், வழி இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் வயிற்று பிள்ளைகளே, நாங்களே ஒரு மாற்றாக, மகத்தான ஒரு அரசியல் ஆற்றலாக நாங்களே உங்கள் பிள்ளைகள் ஒரு வழியாக வந்து நிற்கிறோம், அதை கவனியுங்கள். ஒரு எடுத்து வைக்கிற அரசியலை பாருங்கள், மண்ணுக்கு, மக்களுக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, நாய்க்கு, நரிக்கு, புல்லுக்கு, பூண்டுக்கு, மலைக்கு, செடிக்கு, அருவிக்கு, ஆறுக்கு, எல்லாவற்றுக்குமான ஒரு அரசியல். உலகத்தில் எந்த அரசியல் பேரையும் முன்வைக்காத உயிர்மையினை அரசியல். பேரன்பு கொண்டு பூமி தாயை நேசித்து நிற்கிற ஒரு பெரும் அரசியல், அது எந்த அரசியலுக்கும் முன்னெடுக்கல. நாங்கள் கூவுகிறோம் என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கூண்டுக்குள் இருந்து கூவுகிறோம், அதனால் சத்தம் அதிக தூரம் கேட்கவில்லை. ஆனால் ஒரு நாள் இந்த சேவல் கூரை மேல் நின்று கூவும், அன்னைக்கு உலகம் திரும்பிப்பார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும், காலம் தரும் பயிற்சி. உன் அரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அந்த தன்மான உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரளணும். நம் தாத்தன பேரு திருடாதே அப்பா, திருடாதே ஐயா, திருடாதே ஐயா, திருடாதே திருடாதே அண்ணா, திருடாதே. ஏன் பாடல, அவன் தான் திருட்டு பயில் ஆயிட்டான், அவனை திருத்த முடியாது முடிவின்றாரு. அப்ப என்ன பண்றாரு, அடுத்த தலைமுறை தளிர்களை, எதிர்கால பிஞ்சுகளை அதை செதுக்க முடியாது, அதை சரி செய்ய முடியான்னு போய் திருடாதே பாப்பா, திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா, திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இவ்வளவு பாடி வந்த நம்ம தாத்தா ஒரு இடத்துல பாருங்க, இசையமைப்பாளன், இயக்குனர், பாடலாசிரியர் எல்லாம் சேர்ந்து உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, இந்த உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டாங்கிற வரியை அந்த பாடலை நீங்க கேட்கும்போது பாருங்க, 4 தடவை படிப்போம்.
ஏன்னா அதை வலியுறுத்தி சொல்லணும், அழுத்தி அழுத்தி சொல்லணும், மனசுல பதியிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும் என்று. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டால் ஒதுக்கிற நோக்கம் இருக்காது, பதுக்கிற நோக்கமும் இருக்காது என்று. இங்க பதுக்கிற நோக்கமும் ஒதுக்கிற நோக்கம் தான் இருக்கு, உழைக்கிற நோக்கம் உறுதியாகல. இப்ப அதனால உங்க பிள்ளைகள் வந்து இந்த பதுக்கிற கூட்டத்தை ஒதுக்கணும்னு நினைக்கிறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முதலீட்டை போய் கொண்டு வர முடியும், சிங்கப்பூர்ல இருந்து சிலையை கொண்டு வரேன்னா அது எப்படி? இது அவருக்கு லீக்வானிக்கு அவர் நாட்டிலே சிலை இல்லை. 7.5 கோடிக்கு நான் விபி சிங்குக்கு சிலை, ஏன் விபி சிங் மாநிலத்தில் சிலை இல்லப்பா? எதுக்கு சிலை? சிலை எதுக்கு கேட்டாரா லீக்வானியும்? அவர் நான் இறந்ததுக்கு பிறகு நான் வாழ்ந்த வீட்டை இடிச்சு தரமாட்டமாக்குங்கன்னாரு. ஏன்னா வந்தே பண்ணலாம் இதான் லீக்வானி என் வீடு, இல்லீக்வானி வீடுன்னு. அப்படித்தானே இப்ப என்ன நின்னாலும் செல்ஃபி எடுக்கிறதுன்னு வந்துட்டான். எது நின்னாலும் ஒரு எருமாடு நின்றுதான், நல்லா எருமாடா இருக்க ஒரு செல்ஃபி போடும். இப்போ இந்த அங்க போய் பல பேர் செல்ஃபி எடுப்பா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவரு நான் வாழ்ந்த வீட்டை இடிச்சிருந்திருங்கன்ட்டாரு. இவர் மன்னார்குடியில் வைக்கிறாராம், அதனால நான் வந்தா இவருக்கு சிங்கப்பூர்ல வைக்கலான் இருக்கேன். நம்மால ஏன் எங்க சிங்கப்பூர்ல வைக்கிறீங்க? அவர் தாங்க போய் பெரிய முதலீட கொண்டாந்தாரு, அதனால தமிழ்நாடு பயங்கரமா வளர்ந்துருச்சுருங்க. எங்க வளர்ச்சிக்கு பாடுபட்ட பெருந்தகை, அதனால அங்க சிங்கப்பூர்ல சிலை. டேய் கால கொடுமையை பாருங்க, எப்படிப்பட்ட மேதைகள் இருந்த நாடு, இருந்த பிறந்து வளர்ந்த வாழ்ந்த இனம். மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, என்ன உடன் பிறந்தார்களே, முதலமைச்சர் ஆயிட்டாரு, நாற்காலியில உட்கார போகும்போது பேசுறாரு, இந்த நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்குது, அதுல ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துன்றது அவருடைய கால்கள்ன்றது. இந்த எம்ஜிஆருக்கு வந்து எல்லா காதல் பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தான், மக்களை பற்றி எழுதி அவர் மக்களை பற்றி சிந்திக்கிற தலைவன், மக்களை பற்றி பாடுகிற ஒரு கலைஞனாக மாற்றிய பெருமை நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அவர்களுக்கு உண்டு. தூங்காதே அண்ணா, தூங்காதே அப்பா, அப்படி பாடலையே, தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கொடுத்து விட்டால் என்ன? ஒவ்வொரு அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பாடல் வந்து ஒரு திரை இசை பாடல் அல்ல, அது அத்தனையும் தத்துவ முத்துக்கள்னு. உண்மையிலேயே அவ்வளவு பெரிய தத்துவ வரிகள். நம் தாத்தா நமக்கு கற்பித்தது ஒன்றுதான், என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நான் கற்பிக்க விரும்புவதும் அதைத்தான். ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னை ஒண்ணு பிடிச்சிருக்கு, ஒற்றுமையா குறுத்து விட்டு கிளைகளையா வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்க நின்னால் உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குலைந்தது என்றால் வளர முடியுமாங்கிறார். அந்த மூங்கில் மரம் போல நாம் சாதி மத உணர்ச்சிகளை கலைந்து நாம் தமிழர்கள் என்ற இன உணர்வோடு இணைந்து பிணைந்து நின்றால் நம்மை வீழ்த்துவதற்கு இந்த உலகத்துல ஒருத்தனும் கிடையாது.